ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற தலைப்புக்கான டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 79லேருந்து 92 வரைக்கும் டிஃப்ரெண்ட் பவர்ஸ் அண்ட் தென் ரெகுலேஷன்ஸ், அவங்களோட குவாலிஃபிகேஷன், அலோகேஷன், அதை பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம அப்பர் ஹவுஸ் அண்ட் லோயர் ஹவுஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்பர் ஹவுஸ்னால் பார்லிமெண்ட்டோட அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்கிறது ராஜ்யசபா, அண்ட் தென் லோயர் ஹவுஸ் சொல்கிறது வந்து லோக்சபா. இதில் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் பார்த்திங்கன்னா முதல்ல இவங்க வந்து கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் டூ ஹவுசஸ் டு பி அ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். இது எல்லாம் சேர்ந்தது தான் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். இப்போது பார்லிமெண்ட்டோட அப்பர் ஹவுஸ் சொல்கிற ராஜ்யசபா, அதுக்கப்புறம் லோயர் ஹவுஸ் அண்ட் தென் பிரசிடென்ட். இந்த என்டையர் ஃபார்மேஷன் ஆஃப் கவர்மெண்ட்டில் கம்போசிஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றோம் சொல்கிறாங்க. இதில் அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ்ன்னு இருக்குது. இதில் நீங்கள் எந்த பார்ட்டி வின் பண்ணுறாங்களோ, அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்டி எந்த பர்டிகுலர் ஜோனில் வின் பண்ணியிருக்காங்களோ, அந்த பர்டிகுலர் பார்ட்டிஸோட டைப் வச்சு யார் வந்து வின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் மெம்பர்ஸை நம்மளை அந்த டீம் வந்து அறிவிக்கிறாங்க. அந்த டீமில் நீங்கள் ஒவ்வொருத்தருமே எய்தர் லோக்சபா மெம்பரோ இல்லை ராஜ்யசபா மெம்பராகவோ இருப்பாங்க. இவங்களோட முக்கியமான குவாலிஃபிகேஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், எலெக்டட் மெம்பர்ஸாக இருக்கணும், அவங்க ஒரு ராஜ்யசபாலேயோ இல்லை லோக்சபாலேயோ ஆல்ரெடி மெம்பராக இருக்கணும், 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜை வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டாக வரும்போது 30 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்தால் அவங்க வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இதில் சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டுன்னு இருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் சேர் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனாக இருக்கிறாரு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டுக்கு. ஸோ கவுன்சில் ஆஃப் டியூட்டி சேர்மனும் இருக்கிறாங்க. அவங்களும் இதை இந்த பர்டிகுலர் டீமை வந்து வழிநடத்துறதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் பர்சன்ஸாக இருக்காங்க. பவர் ஆஃப் த டெப்டி சேர்மன் பார்த்திங்கன்னா, அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 91 பிரகாரம் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் தென் டெபுட்டி சேர்பர்சன், வைஸ் பிரசிடென்ட் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் பொசிஸ்டிங்காக இருக்கார் எல்லா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டுக்கும். அதே மாதிரி டெபுட்டி சேர்பர்சனும் அவரோட செகண்டரி ரோலாக இதை வந்து பார்த்துக்கிறாரு. ராஜ்யசபாவோட ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா Article 312 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணலாம், அவங்களோட ஒர்க் நேச்சர் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து ப்ரொக்ளேமேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி அந்த மாதிரி ஒரு ப்ரொக்ளமேஷன் வந்துச்சுன்னா இதை அனௌன்ஸ் பண்ண வேண்டியது வந்து பிரசிடென்ட் தான். அவருக்கு அடுத்தபடியாக வைஸ் பிரசிடென்ட் வந்து அந்த டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணலாம். ஆனால் பிரசிடென்ட் தான் முக்கியமாக வந்து ஃபர்ஸ்ட் ரூல் அவருக்கு தான். எந்த ஒரு கிரைசிஸாக இருந்தாலும் சரி, நேஷனல் எமர்ஜென்சி, இஷ்யூஸ் ஃபார் ப்ரொக்ளமேஷன், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, எந்த ஒரு நேஷனல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் அதுக்கான அப்ரூவல் கொடுக்கறது பிரசிடெண்ட்டாக தான் இருக்கும். அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் இதை இந்த இன்ஃபர்மேஷனை நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பார். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பிரசிடெண்ட்டை கொண்டு போடுறது பிரைம் மினிஸ்டர் தான். ஆனால் ஆஃப்டர் த அப்ரூவல் ஆஃப் பிரசிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே வந்து நடைமுறைக்கு வரும். அது வந்து பிரசிடெண்ட் வந்து நாட்டு மக்களுக்கு கொண்டு வருவார் பிரைம் மினிஸ்டர். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் டூ ஹவுஸ். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பார்லிமெண்ட்டில் யார் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், ரெண்டு ஹவுஸ் மெம்பர்ஸும் இருக்கணும். ஸோ பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் ஒரு பார்லிமெண்ட். இதில் அப்பர் ஹவுஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் வந்து சொல்கிறது வந்து ராஜ்யசபா, அண்ட் இட் இஸ் தி அப்பர் ஹவுஸ். ஓகேங்களா, ராஜ்யசபா மெம்பர் தான் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட், அவங்க தான் வந்து அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்கிறது. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா இஸ் எ பர்மனண்ட் ஹவுஸ், நாட் சப்ஜெக்ட் டு டிசல்யூஷன். 12 நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் வந்து இருக்கலாம், அதை வந்து பார்லிமெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருப்பாங்க. அலோகேஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்டேட் அண்ட் ஆஃப் யூனியன், ரெண்டு சைட்லேயுமே அலோகேஷன் வந்து இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வைஸ் பிரசிடென்ட் வந்து சேர்மனாக இருப்பார், யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட்டுக்கு. அதுக்கப்புறம் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்திங்கன்னா,
கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஹவுஸ்க்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா யாருன்னு பார்த்தீங்கன்னா, செக்ரட்டரி ஜென்ரல் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவை. அதே மாதிரி செக்ரட்டரி ஜென்ரல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக ராஜ்யசபாவை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ ஸ்பிரிட் ஆஃப் கோஆப்ரேஷன் வித் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ இது எல்லாத்துக்குமே கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து டிஃபைன் பண்ணால் தான் உங்களுக்கு என்டையர் பார்லிமெண்ட் ஸ்ட்ரக்சர்லேயே கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் வந்து ராஜ்யசபாவில் டிஃபைன்டாக இருக்கும். ஸோ நான் இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்டு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.